பேரினவாதம் இந்த மாவட்டத்தில் தமிழ் சரப்பிலிருந்து யாருமே வரக்கூடாது என்பதற்காக பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே ஒரு போராட்டம் நடைபெற்று நடந்த கையோடு இந்த நாட்டின் தலைவராக இருந்த நாட்டின் தலைவர் 13 பிளஸ் வழங்க போகிறேன் என்று சர்வதேசத்திற்கு கூறியிருந்தார்கள். அதே நிமிடம் இந்த நாட்டிலே இருந்த 13வது திருத்தச் சட்டத்தில் இருக்கின்ற மாகாண சபை அதிகாரங்களை இல்லாமல் செய்வதற்காக பல முன்னெடுப்புகளை எல்லாம் முன்னெடுத்த விடயங்களை நீங்கள் அறிவீர்கள். இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் எங்களுடைய தமிழ் தரப்புமாக இணைந்து ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த மாகாண சபை அதிகாரங்கள். அந்த சட்டமூலத்தின் நோக்கம் என்னவென்றால் இருக்கின்ற 9 மாகாணங்களிலே அந்த திவி நெகும சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறான சூழலில் தான் கிழக்கு மாகாணத்திலே 2015 ஆண்டு அந்த சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக மாகாண சபையிலே கொண்டு வந்தார்கள். அவ்வாறு கொண்டு வந்த பொழுது நாங்கள் எதிர்த்தோம், 11 மாகாண சபை உறுப்பினர்கள் எதிர்த்தோம். ஆனால் இன்று எம்மை பற்றி துதிபாடுபவர்கள் அதை ஆதரித்திருந்தார்கள். எனவே இந்த தேர்தலிலே எங்களுடைய மக்கள் மிகவும் விழிப்பாக இருந்து எங்களுடைய மக்களையும் எங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல கட்சியாக இருந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக இன்று எனக்கு அதாவது கிழக்கு மாகாணத்திலே நான் ஒரு தமிழனாக பிறந்துவிட்டேன் என்று நான் வெட்கப்படுகிறேன். ஏனென்றால் எங்களுடைய இனம் மிகவும் ஒரு அழிவு பாதைக்கு வழிகோலியவர்கள் இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கின்றோம், அதை தந்திருக்கிறோம் என்ற ஒரு பொய்யான வதந்தியை பேசி எங்கள் மக்களை எல்லாம் ஒரு இருட்டறைக்குள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெருமதியான சர்வதேசமே வியக்கக்கூடிய வகையிலே இந்த நாட்டிலே ஒரு பலமான அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பை அழித்து இல்லாமல் செய்து பெரு ஆணவத்தோடு இன்பு மார்பு தட்டி திரிகின்ற அவர் அந்த அமைப்பிலே இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு கௌரவமான பெயர் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கின்ற பெயர் முரளிதரன். அவர்தான் இப்பொழுது அம்பாறையிலே எங்கு சென்றாலும் அவர்தான் கூடி கூடி எங்களை பற்றி மிகவும் மோசமாக விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் செய்த துரோகத்தனத்துக்கெல்லாம் ஒரு சில தமிழர்கள் நன்றிக்கடன் செலுத்தப் போகிறார்களா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த நிலைக்கு காரணம் யார்? எம்மை நடுத்தருவிலே கொண்டு நிறுத்தாட்டியவர் யார்? அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். சமபலத்தோடு பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்தது, அந்த சமபலத்தை எல்லாம் இல்லாமல் செய்தவர் யார் என்கின்ற கேள்வியை நீங்கள் தொடுக்க வேண்டும்.